இந்த வல்லமை வரங்களை பெற்றுக்கொண்டா எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு போகணும் என்பது காரியம் அல்ல. நிறைய பேர் தவறாக நம்ம புரிந்து கொள்ளுகிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனோம். இது என்னை போல சுவிசேஷிகளுக்கு மட்டுமல்ல, பாஸ்டர்மார்களுக்கு மட்டுமல்ல, ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் குடும்பஸ்திரியாக இருந்தாலும் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் பேங்கில் வேலை செய்தாலும் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நீங்களும் இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது உங்களுக்கும் உரியது. முதல்ல அதை நீங்கள் விசுவாசியுங்கள். உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். சர்வத்தையும் சிருஷ்டித்து அண்ட சராசரங்களை மாண்டு நடத்துகிற தேவன். அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களோடு பேசி வருகிறார். என் கடந்த நாட்களில் தொடர்ச்சியாய் பல வாரங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை கொடுத்தார். இந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வது எப்படி? அந்த வரங்களை குறித்து 1 Corinthians 12:8-10 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த வரங்களை எப்படி பெற்றுக்கொள்வது? முதலாவது, எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற விரும்புகிறீங்களோ அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். 1 Corinthians 12:1 அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், வரங்களை வைத்திருக்கிறேன், அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போ முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிந்து கொள்ளாத நிலைமை தான் நிறைய பேர் பெற்றுக்கொள்ளாததற்கு காரணம். அதனால் முதலாவது அந்த வரங்களை குறித்து அறிந்து கொள்ளணும். அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? 1 Corinthians 12:8-10 பாருங்கள். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 9 வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இது போக சில ஊழிய வரங்கள் இருக்கிறது, நாம் அதை பார்க்கல. இதில் இந்த பரிசுத்தாவியானவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற 9 வரங்களை ஆவியானவர் ஒழுங்குபடுத்தி எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இதில் இந்த வரங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தான் 3 பகுதிகளாக நான் பிரித்து சொன்னேன். அதில் முதலாவது பகுதி ஆவியின் ஏவுதலால் பேசக்கூடிய வரங்கள். இதுதான் தேவனோடு நெருங்கி உறவாடுவதற்கு உதவி செய்கிற வரங்கள். பற்பல பாஷைகளை பேசுவது, ஆவில நிரம்பி பற்பல பாஷைகள், டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். அப்புறம் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், பேசக்கூடிய அந்த அந்நிய பாஷைக்கு அந்த வரத்திற்கு வியாக்கியானப்படுத்துவது. 3வது தீர்க்க தரிசனம் உரைத்தல். இது எல்லாமே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நமக்குள்ள ஒரு ஏவுதல் மூலமாக நம்முடைய வாய் வழியாக பேசுகிற அந்த வரம். 2வது ஒரு பகுதி வெளிப்பாட்டு வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாட்டு வரங்கள். இது இதெல்லாம் ஒன்று, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல் என்கிற வரம். தி வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், அசுத்த ஆவிகளை, டிசர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ் என்கிற இந்த 3 வரம் வெளிப்பாட்டு வரங்கள், ரகசியங்களை அறிந்து கொள்ளுவதற்கு உதவி செய்கிற வரம். 3வது வல்லமை வரங்கள், பவர் கிஃப்ட்ஸ், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய வரங்கள். அது விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, அது வல்லமை வரங்கள். இதான் அப்போ இந்த வரத்தை குறித்து அறிந்து கொள்ளணும். சரி, இப்போ முதலாவது
நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் அதை குறித்து அறிந்திருக்க வேண்டும். அப்ப ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளணுமானா அந்த வரத்தை குறித்து முதல்ல அறியணும். அப்பதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். பைபிள்ல எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது, அதை வாசித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நாம் அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய வரங்கள் எனக்குரியது, எல்லாருக்கும் உரியது, அதை ஆண்டவர் எனக்கும் தருவார் என்று விசுவாசிக்கணும். நம் மனதில் என்ன தவறான எண்ணம் இருக்கிறது, நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அதாவது அவங்களுக்கு தெரியாததுனால என் ஜனங்கள் சங்காரமாகிறாங்க, ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறாங்க. என்ன, நமக்கு வந்து பைபிளில் உள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்குரியது என்பதை அறிந்து கொள்ளணும். நம்ம என்ன நினைக்கிறோம், வரம் வல்லமன்னு சொன்னால் அதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு, இயேசுவை மேடையில் பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு, பாஸ்டர்மார்களுக்கு, போதகர்களுக்கு, ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் இந்த வரம் வல்லமை எல்லாம். இது ஒரு தவறான எண்ணம். நம்ம பைபிளை சரியாக அறிந்து கொள்ளாதனால தான் நம்ம வந்து இந்த அறியாமைக்குள்ளே நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த வல்லமை வரங்களையெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் ஒரு வல்லமையில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம். உப்பு செப்பில்லாத வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த வல்லமை வரத்தெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு மகிமையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையாக மாறிடும். அதனால நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும், பைபிள் வசனம் என்ன சொல்லுது, 1 கொரிந்தியர் 12:11 பாருங்க, இவைகளை எல்லாம் இந்த வரங்களை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஊழியக்காரங்களுக்கு தான் கொடுக்கிறான்னு பைபிளில் சொல்லப்படவில்லை. இந்த 1 கொரிந்தியர் நிருபம் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம், அதனால ஊழியர்களுக்கு இந்த எழுதப்பட்ட நிருபம் அல்ல. அப்போ இயேசுவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் வருகிற எல்லாரும் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது எல்லாருக்கும் உரியது. முதல்ல அதை விளங்கி கொள்ள வேண்டும். ஏன், நான் வந்து பிஸ்னஸ் மேனுங்க, எனக்கு அப்படின்னு என்ன, உங்களுக்கும் இந்த வரம் தேவை. அதனால்தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், இது உங்களுக்கு உரியதுன்னு நீங்கள் விசுவாசிக்கணும். நான் இப்போ தான் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அல்ல காலேஜில் படிக்கிறேன், நான் படிச்செல்லாம் முடியும், படிங்க, நல்லா படித்து முடிங்க. ஆனால் இந்த வரம் வல்லமை உங்களுக்கு உரியது. இந்த ஆசீர்வாதத்தை ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க, இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது, இந்த வல்லமை வரம் எனக்குரியது. இதை பெற்றுக்கொண்டே நீங்கள் படிக்கலாம், காலேஜில் படிக்கலாம், வேலை செய்யலாம், ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த வல்லமை வரங்களை பெற்றுக்கொண்டு நம்ம வந்து வாழணும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். இந்த வல்லமை வரங்களை பெற்றுக்கொண்டா எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு போகணும் என்பது காரியம் அல்ல. நிறைய பேர் தவறாக நம்ம புரிந்து கொள்ளுகிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனோம். இது என்னை போல சுவிசேஷிகளுக்கு மட்டுமல்ல, பாஸ்டர்மார்களுக்கு மட்டுமல்ல, ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் குடும்பஸ்திரியாக இருந்தாலும், பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும், பேங்கில் வேலை செய்தாலும், ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், நீங்களும் இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது உங்களுக்கும் உரியது. முதல்ல அதை நீங்கள் விசுவாசியுங்கள். இது எல்லாருக்கும் உரியது என்பதை நம்ம விசுவாசிக்கணும். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி இதை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இது எனக்குரியது, எனக்கு இந்த வரம் எனக்காகத்தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், நானும் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். மூன்றாவது என்னவென்றால், 1 கொரிந்தியர் 14:1 சொல்லுகிறது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். முதல்ல நீங்க அறிந்து கொள்ளணும், ரெண்டாவது விசுவாசிக்கணும், உங்களுக்கு உரியது. இந்த ஆசீர்வாதம், இந்த வரங்கள் எனக்குத்தான், எனக்காகத்தான் ஆண்டவர் இதை வந்து வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று விசுவாசிங்க. மூன்றாவது, அதை விரும்ப வேண்டும். நீங்க எதை விரும்பி கேட்பீங்களோ ஆண்டவர் தருவார். நிறைய பேர் உலக ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏன் விரும்பக்கூடாது? நிறைய மார்க் வாங்கணும் விரும்புறீங்கல்ல, நல்லது, தப்பு கிடையாது. நான் பிஸ்னஸ் அப்படி ஆசீர்வதிக்கப்படணும் பெருகணும் விரும்புறீங்கல்ல, ப்ரொமோஷன் வரணும் அப்படிலாம் விரும்புறீங்கல்ல, ஒரு நல்ல வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும் விரும்புறீங்கல்ல, தப்பு கிடையாது, அதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார்ல. ஒரு உலக காரியத்தை அப்படி விரும்புகிற நீங்க ஆவிக்குரிய காரியத்தை விரும்புறீங்களா? இந்த வரம் எனக்கு வேணும், ஆண்டவர் இந்த வல்லமை எனக்கு வேணும், நானும் ஆண்டவருக்கு இப்படி சாட்சியாக இருக்கணும். நிறைய பேர் வரம் பெற்றதா நார்மல் வாழ்க்கை வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்க, அதுவே தவறு.
இந்த தவறான எண்ணம் தான் நம்மளை பாழாக்கி விட்டது கிறிஸ்தவர்களே. என்ன வசனத்தை நம்ம சரியா விளங்கி கொள்ளல, வசனம் நமக்கு தெரியாமல் போனதுனால தப்பான எண்ணம் கொண்டு ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம். நீங்க வரம்பெற்று வல்லமை பெற்று இருந்தா நீங்க நார்மல் வாழ்க்கை வாழ முடியாத குடும்பமா வாழலாம், படிக்கலாம், வேலை செய்யலாம், பிசினஸ் பண்ணலாம், எல்லாம். அதுக்கு மத்தியில நீங்கள் தேவனுக்கு சாட்சியா இருப்பீங்க, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துவீங்க, அதை அறிந்து கொள்ளுங்கள். அதனால நீங்க உடனே முழு நேர ஊழியத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அது ஆண்டவர் அழைச்சா நீங்க வருவீங்க, அது கர்த்தருடைய காரியம். இந்த வரம்பற்றது ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருவார கிடையவே கிடையாது. அறிந்து கொள்ளுங்க, நீங்க இருக்கிற இடத்துல சாட்சியா இருப்பீங்க, நீங்க பிசினஸ்ல நீங்க சாட்சியா எழுமி நிற்பீங்க, அரசியல கூட கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கணும். நீங்க ஒரு கட்சியில இருக்கிறீங்க, அரசியல் இருக்கிறீங்களா, அதுல உண்மையா இருங்க, நல்ல நேர்மையான அரசியல்வாதியா இருங்க, அதுல வரம்பெற்ற வல்லமை பெற்றவங்களா இருங்க, அபிஷேகம் பெற்றவங்களா இருங்க, ஆவில நிரம்பி ஜெபிங்க. நீங்க மினிஸ்டர் ஆக போறீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எந்த கட்சியில இருக்கிறீங்கன்றது நமக்கு பிரச்சனை இல்லை, அதுல உண்மையா இருங்க. சகோதர டிஜிஎஸ் தினகரன் நமக்கு தெரியும், இந்தியா முழுதும் சுவிசேஷத்தை கொண்டு போனாங்க. இந்தியாவில் இயேசுவின் நாமம் அரசியல்வாதிகள் மத்தியிலும் மகிமைப்பட்டதற்கு, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைத்ததற்கு முக்கிய காரணம் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க. வட இந்தியாவுக்கு போன லட்சக்கணக்கான மக்கள் கூடி அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டாங்க. வரம் பெற்ற உடனே பேங்க் வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்களா? பேங்க் வேலையில இருந்தாங்க பல வருஷம். அந்த வேலையில அவங்க பொறுப்பா இருந்து கொண்டே ஊழியத்தை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. அதனால டாப் லெவல்ல இருக்கிற மக்கள் எல்லாம் இயேசு அறிந்து கொள்ள முடிந்தது. பிரபலமானவங்க அதிகாரிகள் எல்லாம் இயேசு அறிந்து கொள்ள முடிந்தது. ஆண்டவர் வரம் கொடுத்துட்டாரு, நான் வேலையை விட்டு போறேன்னு வரல. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆண்டவர் வச்சு ஏற்ற வேலையில தேவன் வெளியே கொண்டு வந்தார். அது வரைக்கும் அவங்க அங்கதான் சாட்சியா இருந்தாங்க. அதனால இந்திய அளவுல இயேசு நாம மகிமைப்பட்டது, உயர்த்தப்பட்டாரு. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எங்க இருக்கீங்களோ அங்க சாட்சியா இருங்க, எங்க இருக்கீங்களோ இயேசுக்காய் பிரகாசிங்க. அங்க பிரகாசிக்க உங்களுக்கு வரம் வேணும், வல்லமை வேணும். நீங்க ஸ்கூல்ல இயேசுவின் வல்லமை வெளிப்படுத்த உங்களுக்கு வரங்கள் வேணும். உங்க காலேஜில் இயேசுடைய மகிமையை நீங்க விளங்க பண்ண உங்களுக்கு இந்த வல்லமை வரங்கள் அவசியம். அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அதுதான் எல்லாருக்கும் ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். விசுவாசிகளுக்கு தான் அது எழுதப்பட்டது. நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், முதல்ல அதை விசுவாசியுங்கள். இது எனக்குரியது, இந்த வரம் எனக்குரிய, வாஞ்சிங்க. ஆண்டவரே இந்த வரம் வேணும், இந்த வல்லமை வேணும். பதினாறு பாருங்க, ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அது விரும்பணும், வாஞ்சிக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற கவர்ட் த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், அதை நீங்க ரொம்ப இச்சிக்கணுமா, அதாவது அந்த அளவுக்கு தேடணும். இந்த வரம் எனக்கு வேணும், இந்த வல்லமை எனக்கு வேணும், நான் இயேசுக்கு சாட்சியா இருக்கணும், இயேசுவை மகிமைப்படுத்தணும், அதுக்கு இந்த வரம் எனக்கு வேணும், அப்படி வாஞ்சிக்கணுமா? அந்த அளவுக்கு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. நாம இதுக்கு கவனம் செலுத்தாம போயிட்டோம். வெறும் உலக காரியத்தை மட்டுமே தேடும். இயேசு பணம் தருவாரு, பணக்காரனாக்குவாரு, அது தருவார், அதெல்லாம் தரும், உண்மைதான். அது உலக ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிற தேவன். ஆவிக்குறி ஆசீர்வாதத்தை முக்கியமா கருதுங்க. ஆவிக்குறி ஆசீர்வாதம் எவ்வளவு பெறுவீங்களோ அவ்வளவு உலக நன்மைகள் உங்களை தேடி வரும். அதான் சொல்லப்பட்டது, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ லாபத்தில் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். சரியா? அப்போ வந்து முதல்ல நீங்க அதை அறிந்து கொள்ளணும், ரெண்டாவது விசுவாசிக்கணும், எனக்குரியது இந்த வரம் வல்லமை என்று, மூன்றாவது அதை வாஞ்சிக்கணும், விரும்பணும். ஆண்டவரே இந்த வரம் எனக்கு வேணும், இந்த வல்லமை வேண்டும்னு சொல்லி நீங்க விரும்பணும். நான்காவது கேட்கணும். லூக்கா 11:13 பாருங்களேன், பைபிளை திரும்புங்க. லூக்கா 11:13 இயேசு ஒரு காரியம் சொல்றார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற என்ன பண்ணணும், பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப யாருக்கு ஆண்டவர் தருவாரம் பரிசுத்தாவின் அபிஷேகம்? வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு. பிதாவே, தகப்பனே, உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாராம். லூக்கா 11:9 பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நீங்க கேட்கணும், தட்டணும். பரலோகத்தை, ஆண்டவரே இந்த வரங்கள்லாம் எழுதி வச்சிருக்கீங்களே எனக்கு தானே, நான் உங்க பிள்ளை தானே, அந்த வரத்தை எனக்கு தாங்க, அந்த வரத்தினால என்னை நிரப்புங்க, நான் உங்களுக்கு சாட்சியா இருப்பேன், உங்களை மகிமைப்படுத்துவேன், உங்களை வெளிப்படுத்துவேன், அதுக்கு அந்த வரம் எனக்கு வேணும், வல்லமை வேணும். கேளுங்க,
ஆண்டவரிடத்தில் கேளுங்க, பரலோகத்தை தட்டுங்க, கதவை தட்டுங்க, விடாதுங்க, திறக்கப்படும் வரைக்கும் தட்டுங்க, பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கேளுங்க. அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இதில் நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், யார் இந்த வரத்தை தருவா, இந்த வரத்தை யாரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளலாம், நல்லா அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இல்லை. லூக்கா அப்போ 3:16 பாருங்களேன், யோவான் ஸ்நானகன் ஒரு காரியம் சொல்கிறார். அவர் தான் இயேசுக்கு முன்னோடியாக வந்த ஒரு தீர்க்க தரிசி, வழி ஆயத்தப்படுத்தினவர். லூக்கா 3:16 அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறான்னு வாசி பாருங்க. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசு அவர் தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் உங்களை பரிசுத்தாவினால் நிரப்புவார், அக்னியினால் உங்களை நிரப்புவார் என்பதாக சொல்லுகிறார். அப்போ அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த அக்னி நமக்குள் எப்படி வரும், இயேசு தான் அதை கொடுக்க முடியும். நல்லா அறிந்து கொள்ளுங்க, எந்த ஊழியக்காரனும் தர முடியாது. முதல்ல அதை மனதில் பதித்து கொள்ளணும். எந்த ஊழியக்காரனாவது வந்து நான் உங்களுக்கு வரம் தர்றேன், வல்லமை தர்றேன், எத்தனை வர வேணுமே அதெல்லாம் நான் உங்களுக்கு தரப்போறேன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தா நம்பாதங்க, ஏற்றுக்கொள்ளாதங்க, அது வஞ்சிக்கிற ஆவி என்பதை அறிந்து கொள்ளுங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தாவினால் அக்னினால ஞானஸ்தானம் கொடுக்கிறவர், அவர் தான் அந்த வரத்தை தருகிறவர். முதல்ல தெளிவாக அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது இன்னொரு காரியம் பாருங்க, 1 Corinthians 12:11 பாருங்க, இவைகளை எல்லாம் இந்த வரங்களை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு அந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஆவியானவர் தான் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். ஒருத்தருக்கு ஒரு வரம், ஒருத்தருக்கு ரெண்டு வரம், இவருக்கு இந்த வரம், அவருக்கு அந்த வரம், சிலருக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கும், சிலருக்கு சுகமளிக்கிற வரம் செயல்படும், சிலருக்கு வந்து பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், சிலருக்கு 2-3 வரங்கள் இணைந்து கிடைக்கும். அது ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறவர். அப்போ இயேசு கிறிஸ்து ரெண்டாவது ஆவியானவர், அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அவர் மூலமாக தான் அந்த வரம் நமக்குள்ளே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும் ஆவியானவர். இன்னொரு வசன வாசிங்க, யாக்கோபு 3:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்போ பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர், அவர் 1:3, 3:1 கிரியை செய்கிற தேவன். அப்போ இந்த வரங்கள் விஷயத்திலையும் இந்த 3 வசனங்களை இணைத்து பாருங்க, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறாரு. யார் அதை நமக்கு தருகிறா, இயேசு கிறிஸ்து அதை நமக்கு தருகிறார். எப்படி இந்த வரம் நம் மூலமாக செயல்படுகிறது, பரிசுத்தாவியானவர் மூலமாய். அவ்வளோதான், அப்போ அவர் தான், நீங்கள் அங்கே ஊழியக்காரனோ வேறு யார் மேலே கவனம் போகக்கூடாது, அவர் தான் எனக்கு தர. ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இந்த வரம் வருது, அது எப்படி நமக்கு கிடைக்கிறது, இயேசு கிறிஸ்து மூலமாய். எப்படி இந்த வரம் செயல்படுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய மூலமாய் வரம் செயல்படுகிறது. அதை தெளிவார் என்று கொள்ளணும். ஜெபிக்கலாம, எல்லாம் எழுப்பி நில்லுங்க. தகப்பனே, இங்கே உள்ள குட்டி பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரை நிரப்புகிறதற்காய் நன்றி. வாலிபர்கள், வாலிப மகன், வாலிப தம்பிமார்கள் ஒவ்வொருவர் மேல உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை வரங்களினால் நிரப்பி ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி. வயதான தகப்பன்மார்கள், தாய்மார்கள் ஒவ்வொருவரை நிரப்புகிறதற்காய் சோதரம். ஒவ்வொரு ஊழியர்களை வரங்களினால் நிரப்பி வல்லமையாய் பயன்படுத்தும்படி உங்களுடைய அபிஷேகம் இறங்கினதற்காய் சோதரம். உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு ஊழியர்கள் மூலமாய் சபைகளில் வெளிப்படுத்தும். ஒவ்வொரு பிஷப்மார்களையும் வல்லமையினால் வரங்களினால் நிரப்பி பயன்படுத்தும். அவங்க ஜெபிக்கும் போது வியாதேசர்கள் சுகம் அடையட்டும், அசுத்தாவிகள் ஓடட்டும், வல்லமை வெளிப்படட்டும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஒவ்வொருவரை நிரப்பினதற்காய் சோதரம், அபிஷேகித்ததற்காய் சோதரம், வரங்களை நிறை கொடுத்து விட்டதற்காய் சோதரம், நிரப்பி விட்டதற்காய் சோதரம். இந்த வரங்கள் வல்லமைகள் பலமாய் வெளிப்படட்டும். அவளதிலே தேறினவர்களாய் மாறும்படி பலப்படுத்தும். அனல் மூட்டி எழுப்ப கரபை தான்
மாறும், தாழ்மையோடு நடந்து கொள்ள உதவி செய்யும், இயேசுவை மகிமைப்படுத்த உதவி செய்யும், ஆத்துமாக்களை உமக்குள் நேராக நடத்த கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து விட்டோம் தகப்பனே. உம்முடைய வல்லமினால் வரங்களினாலே நிரப்பி விட்டீர். எழுப்புதல் காலத்தில் இவர்களை வல்லமையாய் பயன்படுத்த போகிறீர். ஒவ்வொரு பாஸ்டர்மார்களையும் போதகர்களையும் பிஷப்மார்களை பயன்படுத்த போகிறீர். ஒவ்வொரு சிறுபிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் பயன்படுத்த போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் உண்டாகட்டும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.